இது பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் கார்பன் இருக்குது, கார்பன் வேலன்ஸி என்னது ஃபோர். ஸோ கார்பன் இருக்குது, கார்பன் வேலன்ஸி ஃபோர்னால இந்த பக்கம் ஒரு பாண்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பாண்ட் இருக்குது, மேலே ஒரு பாண்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ கார்பன் வேலன்ஸி ஃபோர்னு அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணி சென்டரில் கார் பிளாக் கலர் இருக்கிறத கார்பனாக கன்சிடர் பண்ணேன். ஸோ கார்பன்லேருந்து ஒரு பாண்டு ப்ளஸ் இது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன், அதே மாதிரி இந்த கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு ஒரு கார்பன் ஹைட்ரஜன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்பன் வேலன்சி ஃபோர், ஸோ இஸ் அட்டாச் டு ஃபோர் ஹைட்ரஜன்ஸ். ஸோ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது என்னது சிஹெச் ஃபோர். இந்த சிஹெச் ஃபோர்ன்றது இது மீத்தேன். இந்த மாலிகுல்ஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னா நம்மளுக்கு தெரியும், ஏன்னா கார்பன் இருக்குது, கார்பன் இந்த பக்கம் சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்குது சரிங்களா. மோர் தென் ஒன் கார்பன் இன் பிட்வீனில் என்ன சிங்கிள் பவுண்டர் டபுள் பவுண்டர் அதை வச்சு செக் பண்ணிக்கலாம் அல்கீனா அல்கேனா. பட் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கார்பன் தான், அந்த கார்பனை சுற்றி நாலு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது என்னென்னா மீத்தேன், சிஹெச் ஃபோர் கார்பன் ஹைட்ரஜன் 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 தடிச்சு சிஹெச் ஃபோர்ன்றது மீத்தேன் சரிங்களா. இந்த மாலிகுலோட ஜென்ரல் ஃபார்மா என்னென்னா சிஎன்ஹெச் டூ என் ப்ளஸ் டூ, சிஎன்ஹெச் டூ என் ப்ளஸ் டூ, தட் இஸ் அல்கேன். இந்த அல்கேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறதுனா இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் ஒரு யூனிட் இருக்குது. ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் இந்த யூனிட்டில் எல்லாமே என்ன இருக்குமா கார்பன் ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் தான் படிக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு யூனிட் இருக்குது, டுவெல்த்தில் ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா அல்கேல் ஹேலைடு. அல்கேல் ஹேலைடு அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த அல்கேன் தட் இஸ் இந்த கார்பனை சுற்றி நாலு ஹைட்ரஜன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை என்ன பண்ண போகிறேன் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். தட் இஸ் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ண ரிமூவ் பண்ணிட்டேன். இது ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் கலர் பதிலாக என்ன வச்சுருக்கேன்னா ஒரு க்ரீன் கலராக வச்சுருக்கேன். ஸோ இது என்ன குளோரின். இப்போ மாலிகுல்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அல்கேல ஹேலைட் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த அரையில் ஹேலைட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாலிகுல்ஸில் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா எல்லாமே இந்த அல்கேன்லேருந்து வந்திருக்கும். தட் இஸ் சிஎன்ஹெச்டூஎன் ப்ளஸ் டூலேருந்து தான் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன்ஸ் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்ஸ், இந்த இடத்துல ஹைட்ரஜன்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு என்ன வச்சுருக்கேன் ஒரு க்ரீன் கலராக வச்சுருக்கேன், அது என்னது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிஎல் குளோரின் வச்சுருக்கேன் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா குளோரோமீத்தேன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஏதாவது நெக்ஸ்ட் ஒரு யூனிட் டுவெல்த் யூனிட்டில் எல்லாமே அல்கேல் ஹாலைடு அதே மாதிரி ஆல்கஹால் ஃபீனோல் ஈத்தர் ஆல்டிகேட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அமீன்ஸ் இந்த பயோமாலிகுல்ஸ் இந்த மாதிரி எல்லா யூனிட்ஸ் முன்னாடி படிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான யூனிட் எது எல்லாமேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். ஸோ ஹைட்ரோ கார்பன் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், தட் இஸ் சிஹெச் ஃபோர் மீத்தேன் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு கார்பன் தட் இஸ் ஒரே ஒரு பிளாக் கலர் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணி ரெண்டு கார்பன் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு கார்பன் இது ஒரு கார்பன். ஸோ கார்பன் கார்பன் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாண்டு கனெக்ட் பண்ணதான் இந்த கார்பன் இந்த கார்பன் தெரியும். ஸோ இந்த கார்பன் கார்பன் பண்ணால் ஒரு பாண்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த கார்பனுக்கு ரிமைனிங் இத்தனை பேலன்ஸு, ஒவ்வொரு கார்பனுக்கு நாலு பேலன்ஸு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு கார்பனுக்கும் ஒரு கார்பனுக்கும் ஒரு பாண்டு போட்டுட்டேன். அப்போ ரிமைனிங் இந்த கார்பன் இத்தனை பேலன்ஸு, மூணு பேலன்ஸு. ஸோ அந்த ஒரு பேலன்ஸுக்கு என்ன பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணு. அப்போ இந்த கார்பனுக்கு எத்தனை இருக்குது ரிமைனிங் மூணு வேலன்ஸி இருக்குது. இதே மாதிரி இந்த கார்பனுக்கு பாருங்கள் இந்த கார்பன் இருக்குது ஒரு பாண்ட் ஆல்ரெடி கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு வேலன்ஸி இது ஒரு வேலன்ஸி இது ஒரு வேலன்ஸி. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு தான் இருக்குது, டபுள் பாண்டு கிடையாது ட்ரிபிள் பாண்டு கிடையாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுவும் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா சிஎன்ஹெச் டூ என் ப்ளஸ் டூலேருந்து தான் வந்திருக்கு, தட் இஸ் அல்கேன் தான். இதுக்கு முன்னாடி காட்டினது என்னன்னா ஒரே ஒரு கார்பன், கார்பனை சுற்றி நாலு சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு, அது வந்து மீத்தேன் அப்படின்வாங்க. இது ரெண்டு கார்பன் இருக்குது, கார்பன் கார்பன் பாண்ட் இருக்குது சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. ரிமைனிங் மூணு வேலன்ஸில் என்ன வச்சுருக்கேன் மூணு ஹைட்ரஜனை வச்சுருக்கேன், அதே மாதிரி இந்த கார்பனில் எனக்கு மூணு ஹைட்ரஜன் வச்சுருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் வித் எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு, ஸோ ஆறு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ சி டூ ஹெச் சிக்ஸ் இது என்னது மாலிகுல்ஸ் அப்படின்னா ஈத்தேன் சரிங்களா. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டினது என்னது மீத்தேன், செகண்ட் எக்ஸாம்பிள் அது ஈத்தேன். இது ரெண்டுமே பிலாங்ஸ் டு எந்த ஒரு ஃபார்முலா வருது சிஎன்ஹெச்டூஎன் ப்ளஸ் டூ, தட் இஸ் அல்கேன் தான் வந்துருக்கு. இதே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹைட்ரஜன்ஸ் இந்த கார்பன்லேயும் இந்த கார்பன்ல ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு மீத்தேன் பண்ண மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மீத்தேன் பண்ண மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வைக்க போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் வச்சுருக்கேன், இல்லை ப்ரோமின் ஏதாவது ஒரு ஆட்டத்தை கன்சிடர் பண்ணிக்க டிஃப்ரெண்ட் ஆட்டத்தை காட்டியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோ ஈத்தேன் குளோரோ ஈத்தேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் மீத்தேன் பார்த்தோம், செகண்ட் ஒன் அது ஈத்தேன் பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே என்னது அல்கேன்ஸ்லேருந்து பார்த்துருக்கோம்.
செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா இதுவும் கார்பன் இதுவும் கார்பனாக இருந்துச்சு, பட் என்னாச்சுன்னா ஒரே ஒரு பாண்ட் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் இது ஒரு பாண்டு இது ஒரு பாண்டு ரெண்டு பாண்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், கார்பன் கார்பன் எத்தனை பாண்டு வச்சுருக்கேன், ரெண்டு பாண்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு பாண்டு இருந்தால் பாண்டு சிக்மா பாண்டு அப்படின்றது மீனிங், ரெண்டு பாண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிக்மா இன்னொன்று பை, ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது, ஏதாவது ஒரு சிக்மா அஸ் ப்ளஸ் பை. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்பன் இது ஒரு கார்பன் தான். முன்னாடி பார்த்தா எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் பாண்டு வச்சுருப்பேன், இப்போ ரெண்டு பாண்டு வச்சுருக்கேன், இது ஒன்று இது ஒன்று. இப்போ ரெண்டு பாண்டு இருந்துச்சுன்னா ஒன்று சிக்மா அஸ் வெல் அஸ் பை. ஸோ ரெண்டு பாண்டு இருந்துச்சு அது டபுள் பாண்டு தான், என்ன ஹைபிரிடைசேஷன் சொன்னேன்னா இந்த கார்பனுக்கு எஸ்பி டூன்னு சொன்னேன். அப்போ இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் வந்து எஸ்பி டூ, ஏன்னா இந்த கார்பன் அட்டாச் என்ன பாண்ட் இருக்குது, ரெண்டு பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. இதே மாதிரி இந்த கார்பன் எத்தனை பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இது ஒன்று எஸ்பி டூ. அப்போ ஒரு கார்பன் பேலன்ஸ் இந்த ஃபோர் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த கார்பனை சுற்றி எத்தனை பேலன்ஸ் இருக்கணும், நாலு பேலன்ஸ் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி எத்தனை பாண்ட் இருக்குது, ஒன்று ரெண்டு முடிஞ்சிருச்சு, ரிமைனிங் இருக்குது மூணு, இது ஒரு நாலு. அதே மாதிரி இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு பேலன்ஸு, ஸோ ஒன்று ரெண்டு ரிமைனிங் மூணு நாலு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைட்ரஜன் இது ஒரு ஹைட்ரஜன் இது ஒரு ஹைட்ரஜன் இது ஒரு ஹைட்ரஜன்ஸ், சரிங்களா. அப்போ இந்த மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ ஒரு ஜென்ரல் ஃபார்ம் என்னது, CnH2n, சரிங்களா. அது என்னது, அல்கீன். அல்கீனா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதுவும் கார்பன் தான் இதுவும் கார்பன் தான், பட் இதில் பார்த்தீங்கன்னா மூணு பாண்ட் இருக்கு. நல்லா கொஞ்சம் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, மூணு பாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு காட்டுறது ஒரே ஒரு பாண்ட் இருந்துச்சு, நெக்ஸ்ட் என்னாச்சு ரெண்டு பாண்ட் இருந்துச்சு, இப்போ இந்த மூணு பாண்ட் இருக்குது. அப்போ கார்பன் கார்பன் எத்தனை பாண்ட் இருக்குது, மூணு பாண்ட் இருக்குது. இப்போ மூணு பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, அது என்னது அல்கைன்ஸ் அப்படின்னு தெரியும், அது என்னது எஸ்பி ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு தெரியும். அப்போ கார்பன் பேலன்ஸு ஃபோர்னு தெரியும், ஒன்று ரெண்டு மூணு ரிமைனிங் எத்தனை பாண்ட் இருக்குது, ஒரே ஒரு பாண்ட், அதுக்கு ஒரு ஹைட்ரஜன் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன்லேயும் பாருங்கள் ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மூணு பாண்டு இருக்குது அப்படின்னா அதோடய நேம் என்ன, ஒரே ஒரு பாண்டு தான் சிக்மானு தெரியும், ரெண்டு பாண்டு சிக்மா பைன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பாண்ட் இருக்குது, இப்போ மூணு பாண்டு இருந்தால் ஒரு சிக்மா, மேலே இருக்கிறது ஒரு பை, இங்கே இருக்க ஒரு பை. அப்போ மூணு பாண்டு இருந்தால் ஒரு சிக்மா ரெண்டு பை அப்படின்னு தெரியும், சரிங்களா. அப்போ இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் ரிமைனிங் பேலன்ஸு, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் ஒரு ரிமைனிங் பேலன்ஸு. ஸோ இது ஹைபிரிடைசேஷன் இது எஸ்பி அப்படின்னு தெரியும், சரிங்களா. இது வந்து எஸ்பி டூ அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்கு இதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஈத்தேன், ஈத்தேன் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. அந்த கார்பன் கார்பனுக்கு என்ன பாண்ட் இருக்குது, ஒரே ஒரு பாண்ட் இருக்குது, அது என்ன பாண்ட், சிங்கிள் பாண்ட், தட் இஸ் எ சிக்மா பாண்ட் அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்மில் CnH2n ப்ளஸ் டூ, ரைட்டா. செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் CnH2n ஜென்ரல் ஃபார்மா, தட் இஸ் வந்து எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷன், ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் இருக்குது, சரிங்களா. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, தட் இஸ் எஸ்பி ஹைபிரிடைசேஷன், சரிங்களா. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஈத்தைன் பார்த்துருக்கோம், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சு பாருங்கள். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன், இது ஆல்ரெடி எல்லாரும் நல்லா நிறைய பேருக்கு தெரியும், இது என்ன தெரியும், பென்சீன் அப்படின்னு தெரியும். பென்சீனோட ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கார்பன் இருக்கும், ஆறு ஹைட்ரஜன் இருக்கும், ஆறு ஹைட்ரஜன் இருக்கும். அதே மாதிரி கார்பன் கார்பனுக்கு இன்பிட்வீன் ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கும், ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் அல்டர்னேட் ஒன்று விட்டு ஒன்று விட்டு இருக்கும். அந்த நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது கார்பன் நம்பர் ஒன், இது கார்பன் நம்பர் டூ, இது கார்பன் நம்பர் த்ரீ, இது கார்பன் நம்பர் ஃபோர், இது கார்பன் நம்பர் ஃபைவ், இது கார்பன் நம்பர் சிக்ஸ். ஆறு பிளாக் கலர் இருக்கும், ஆறுமே கார்பன். இப்போ என்ன பண்ணோம், இது ஒரு சைக்ளிக்காக இருக்குது, இது ஃபோர்த் ஒரு எக்ஸாம்பிள், இட்ஸ் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பென்சின், சரிங்களா. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு கார்பன் இருக்குது. கார்பன் கார்பன் என்ன பண்ண போகிறோம், பாண்டை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன் கார்பன் பாண்டு ஃபஸ்ட்டு ஒரு பாண்டு சிக்மா பாண்டு, ஒரே ஒரு பாண்ட் இருக்குது சிக்மா பாண்டு. நெக்ஸ்ட்டு இந்த கார்பன் இந்த கார்பன் பாண்டு ரெண்டு பாண்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்மா ஒரு பை. நெக்ஸ்ட் பாருங்கள் கார்பன் கார்பன் இருக்குது சிங்கிள் பாண்ட், நெக்ஸ்ட் நம்பர் இருக்குது சிங்கிள் பாண்ட் அஸ் வெல் அஸ் டபுள் பாண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பக்கம் ஒரு சிக்மா பாண்ட், நெக்ஸ்ட் இருக்கு சிக்மா பை. ஸோ அப்போ இந்த கார்பன் கார்பன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது நார்மலாக நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கோம், பட் ஒரிஜினல் எப்படி இருக்கும்னா இந்த சிங்கிள் பாண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி மாறிடும், அதுக்கப்புறம் இந்த டபுள் பாண்ட் இங்கே வரும், டபுள் பாண்ட் இங்கே வரும், இந்த டபுள் பாண்ட் மாறிக்கிட்டே இருக்கும்,
சரிங்களா. அதனால தான் புக்கில் என்ன ரெண்டுமே சர்க்கிளில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிங்கிள் பாண்ட், இந்த சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், இந்த சிங்கிள் பாண்ட்லாம் அப்படியே இருக்கும். இந்த இன்னொரு ஒன்று விட்டு ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட், டபுள் பாண்ட் எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க இடத்துல. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 அப்படின்றது 6 கார்பன் இருக்கும். 6 கார்பன் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாண்ட், இன்னொரு சிங்கிள் பாண்ட், இன்னொரு சிங்கிள் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட் எத்தனை இருக்கும் பாருங்கள், இது ஒரு டபுள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட். ஸோ 3 டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு 3 சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு 3 சிங்கிள் பாண்ட். இப்போ 6 சிக்மா பாண்டு, 3 பை பாண்ட் இருக்குது கார்பனு கார்பனுக்கு மொத்தம். நெக்ஸ்ட்டு இதில் கனெக்ட் பண்ணி பாருங்கள், ரிமைனிங் ஒரு கார்பனுக்கு 4 வேலன்ஸி. 4 வேலன்ஸி அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு கார்பன் இருக்குது, ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பன் என்ன பண்ணிட்டேன், ஒரு வேலன்ஸி கனெக்ட் பண்ணிட்டேன். 1 ரிமைனிங் இத்தனை வேலன்ஸி, 4 வேலன்ஸி இருக்குது. அப்போ 4 வேலன்ஸில் 1 போயிடுச்சு, ரிமைனிங் இத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ இங்கே 1, இங்கே 2, 3 மொத்தம் கனெக்ட் ஆயிடுச்சு. ரிமைனிங் எத்தனை இருக்குது, ஒரு கார்பனுக்கு 4. ஸோ ஒரே ஒரு ஹைட்ரஜன் கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த கார்பனுக்கு பாருங்கள், இந்த கார்பனுக்கு என்ன இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 1, 2, ரிமைனிங் 3, இந்த பக்கம் ஒரு 4. அதே மாதிரி காரணம் 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, அதே மாதிரி 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா C6H6, 6 கார்பன் இருக்கும், இது எல்லாமே ஒயிட் கலர், எல்லாமே ஹைட்ரஜன்ஸ். அப்போ 6 கார்பன், 6 ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ். சரிங்களா, இதை வச்சுருந்தோம் நம்ம என்டையராக படிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் இருக்குது, ஹக்கூல்கள் ஏன் இது அரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க, இது ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த என்டையர் யூனிட்டில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு இந்த பென்சினை வச்சு, தட் இஸ் C6H6 வச்சு நம்ம அடுத்த யூனிட்டில், தட் இஸ் அ ஹாலோ ஆல்கேன், ஹாலோஅரின், ஆல்கஹால், ஃபீனால், ஈதர், அதே மாதிரி அரோமேட்டிக் ஆல்டிஹைட், கீட்டோன், எஸ்டர், அமீன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஸ்ட்ரக்சர் வச்சு படிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் நம்ம பார்த்தலாமே ஹைட்ரோ கார்பன்ஸ். இந்த ஹைட்ரோ கார்பன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அல்கெயின்ஸ் இருக்குது, அல்கீன்ஸ் இருக்குது, அல்கைன்ஸ் இருக்குது, அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது. அல்கெயின்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஜென்ரல் ஃபார்மில் CnH2n+2 இருக்குது. அல்கீன்ஸில் CnH2n, அல்கைன் CnH2n-2, அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CnH2n-6. ஸோ இதில் ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்க போகிறோம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இதே பார்க்க போகிறோம். எக்ஸஸ் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னா ஹக்கல் ரூல் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன்ஸ், இதில் அல்கேன்ஸ் பார்க்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.